அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. கருணை கடலாம் காஞ்சி மகாபிரீவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று இன்றைக்கு மகாபரிவாளுடைய மகா அனுஷம் பிரிவா ஜெயந்தி. பெரிவாளுடைய பிறந்த நாள். எப்படி ஆதிசங்கரோடைய ஜெயந்தியை நம்ம விமர்சையாக கொண்டாடணும் அப்படின்னு பெரிவா ஆசைப்பட்டாலோ, அதே மாதிரி அந்த அவருக்கு பெரிவாளுக்கு எப்போவுமே தன்னோட ஜெயந்தியை கொண்டாடணுங்கிற ஆசை இருந்ததே இல்லை. தன் குருநாதருடைய ஜெயந்தியை கொண்டாடணும் அப்படின்னு தான் பெரிவா ஆசைப்படுவான். தன் பெரிய ஆதிசங்கராச்சாரியா பகவத்பாதாளுடைய ஜெயந்தி உலகம் முழுக்க கொண்டாடணும், ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இப்போ பார்த்தோம், கொஞ்ச நாள் முன்னாடி ஆதிசங்கர ஜெயந்தி வந்தது, உலகம் முழுக்க கொண்டாடினோம் இல்லையா. அவர் ஆசைப்பட்டது இப்போது ரொம்ப விமர்சையாக நடந்துட்டுருக்கு. அப்பேற்பட்ட அந்த பெரிவாளுடைய ஜெயந்தியை நம்ம கொண்டாடாமல் இருப்போமா இல்லையா. அதுவும் மாதம் மாதம் அனுஷம் உலகம் முழுக்க நடக்கிறது. அனுஷம் அந்த பெரிவாளுடைய பட ஊர்வலமும் சரி, பெரிவாளுக்கு பூஜையும் சரி, அந்த அனுஷம் மாதம் வர அனுஷத்துலேயே அப்படி நடக்கிறது உலகம் முழுக்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நடக்கிறது, ஒரு மடங்கள்லேயும் நடக்கிறது, ஒரு ஊரில் இருக்கிற மடங்களில் நடக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு அசோசியேஷனில் நடக்கிறது, இந்த மாதிரி எல்லா ஒரு இடங்கள்லேயும் வெளிநாட்டிலையும் சரி, நம்ம நாட்டிலையும் இந்தியாவிலையும் சரி, பெரிவாளுடைய மாதம் வர அனுஷமே அவ்வளோ நன்னா கொண்டாடப்படுறது. அப்படி பெரிவா அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கா, ஒரு ஒரு பக்தாளுடைய வாழ்க்கையிலையும் அப்படி பெரிவா அனுகிரகங்கள் பண்ணிகிட்டு இருக்கா. பெரிவாளுடைய ஜெயந்தி அப்படி கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம. அப்பேற்பட்ட பெரிவாளுடைய ஜெயந்தி மகா அனுஷம் இன்னைக்கு, பெரிவாளுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. இப்போ இந்த செங்கோல்லாம் பார்லிமெண்ட்ல பாராளுமன்றத்தில் வந்து ஸ்தாபிக்கப்பட்டது இல்லையா. அமித்ஷாஜி கூட சொல்லியிருக்கார் ஒரு ஸ்பீச்சில் பார்த்தேன், பெரிவா வந்து அதை வந்து ஏதோ ஒரு தன்னுடைய ஸ்பீச்சில் வந்து இதை சொல்லியிருக்கார், அது ஒரு ஆதாரமாக இருக்குது. இப்போ பெரிவா தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கார், இந்த செங்கோல் வந்து பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பாலிக்காக கொடுக்கப்பட்டதுன்னு பெரிவா சொல்லியிருக்க. அதாவது 1978 பெரிவா தன்னுடைய மகாபெரிவா தன்னுடைய சுதந்திர தின ஒரு உபன்யாசத்தில், சுதந்திர தினத்துக்குன்னு பெரிவா உபன்யாசம் கொடுப்பான், அந்த உபன்யாசத்தில் பெரிவா சொல்லியிருக்கா இந்த மாதிரி 1947 இந்த சுதந்திரம் வந்தபொழுது நம்ம இப்போல்லாம் கொண்டாடுறோமே, இந்த சுதந்திரமே எதை வச்சு கொண்டாடுறோன்னா அந்த செங்கோல் வந்து அந்த அதிகாரம் வந்து இவாளுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிற ஒரு ஒரு ஆதாரமாக வந்து அந்த செங்கோலை வந்து நேரு கையில் கொடுத்தாக அந்த செங்கோல் அந்த நிகழ்வை தான் வந்து பேஸ் பண்ணி சுதந்திரமே நம்ம கொண்டாடுறோம், சுதந்திர தினம்னு கொண்டாடுறோம் நம்ம. அப்பேற்பட்ட அந்த நிகழ்வு வரலாற்றில் வந்து பதிக்கப்படணும். ஆனால் பெரிவா சொல்லியிருக்கா 1978 தன்னுடைய ஸ்பீச்சில் இதை சொல்கிறான். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த நிகழ்வு வந்து பதிக்கவே படலை, ரெக்கார்ட் பண்ணலை. அது ரெக்கார்டு பண்ண வேண்டிய ஒரு வரலாற்றை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு நிகழ்வு அது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சுதந்திர தினம்னே கொண்டாடுறோம் அப்படின்னு பெரிவா சொல்லி அதை உடனே எல்லா ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் அப்போ வந்தது. இப்போ அது இந்த மாதிரி இன்டர்நெட் பத்திரிகைகள்லாம் அந்த பெரிவாளுடைய ஸ்பீச், அதாவது இதை அதை வந்து பெரிவா யார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான்னா டாக்டர் பிஆர் சுப்பிரமணியன் அப்படின்னு ரொம்ப பெரிவாள்கிட்ட ஒரு பக்தர். அவர் வந்து அவர்கிட்ட பெரிவா இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா, அதை வந்து அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் பெரிவா சொன்னதை வந்து தன்னுடைய புஸ்தகத்தில் ரெக்கார்டு பண்ணியிருக்கார். பெரிவா வந்து இப்போ சித்தியான அப்புறம் அது வெளியில் வந்தது.
1994 பெரியவா சித்தியானா இல்லையா, அப்போ வந்து இந்த நிகழ்வுகள்லாம் வந்து வெளியில் வந்தது. இந்த பெரியவா இந்த மாதிரி பேசினா அப்படிங்கிறத, பெரியவாளை பற்றி நம்ம நிறையா பேசுவோம் இல்லையா, அப்போ இவர் எழுதியிருக்காரோ, இவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்காருன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் புதுக்கலக்கிலையும் இது வெளிவந்தது. இந்த மாதிரி 1994 இந்த மாதிரி ஒரு செங்கோல் வழங்கப்பட்டது அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா அப்படிங்க, பெரியவா ஸ்பீச்சை ரெக்கார்டு பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து இந்த துக்ளக்குடைய அந்த இந்த இதை பேஸ் பண்ணி டாக்டர் பிரபல நடன இயக்குனர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியன் அவர்கள் பதுக்கா என்ன பண்ணியிருக்கா, இப்படி வந்து பேர்பட்ட ஒரு விஷயம், அதுவும் மகாபரிவா சொன்ன விஷயம் இது, இந்த செங்கோலை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் வரலாற்றில் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்கா. 2021 ஆசாதிக்கா அமிர்த் மகோத்சவம்னு கொண்டாடினோம் இல்லையா, 75வது சுதந்திர தினம், அப்போ வந்து அதுக்கு முன்னாடி போட்டிருக்கா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பெரியவா சொல்லியிருக்கா துக்ளக்கில் வந்திருக்குன்னு தன்னை துக்ளக்கோட அந்த ஆர்டிக்கிள் அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி மெயில் அமைச்சிருக்கா பிரதம மந்திரி ஆஃபீஸ்க்கு. இந்த மாதிரி இதை வந்து செங்கோலை எங்கிருந்தாலும் அதை கொண்டு வெளியில் கொண்டு வரணும், வரலாற்றில் அதை வந்து வெளியில் காமிக்கணும் அப்படின்னு இந்த இதை வந்து இப்போவே பண்ணுங்கோ, இந்த ஆசாதிக்கு 75வது ஒரு மகோத்சவம் நம்ம கொண்டாட போகிறோம், அந்த இதுலேயே சுதந்திர தினத்தன்னைக்கு இந்த செங்கோலை எங்கே இருந்தாலும் வெளியில் கொண்டு வாங்கோ, வரலா எல்லாருக்கும் காமிங்கோனுங்கிற மாதிரி ஏதோ லெட்டர் எழுதியிருக்கா. என்ன எழுதியிருக்கா கண்டென்ட் தெரியல எனக்கு, இந்த மாதிரி எழுதியிருக்கா. அப்போ வந்து பத்துக்கா ஒன்றும் ரிப்ளை வரல போல இருக்கு. ஆனால் நினச்சிட்டாலாம் ஏதோ இப்போ அன்னோட்டிஸ்டாக இருக்குன்னு. ஆனால் அவள் அப்படி இல்லை, கவர்மெண்டில் பிரதம மந்திரி ஆஃபீஸில் அதை பற்றின பின்னாடி இருக்கிற அந்த என்ன சொல்கிறது உண்மைத்துவத்தை வந்து அவள் வந்து ஆராய்ஞ்சிருக்கா. ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் அது உண்மை அப்படின்னு அவளுக்கு தெரிய வருது. இந்த ஹிஸ்ட்ரிலாம் வெளியிலே தெரியல, இருக்குது அது ஃபோட்டோஸ் இருக்குது, நேருக்கிட்ட கொடுக்குற மாதிரிலாம் வெளியில் ரெக்கார்டில் வரல. அந்த செங்கோலை வந்து அப்புறமா வெளியில் கொண்டு வந்து இப்போ வந்து அதை அப்போ 21 பண்ணல, இப்போ பண்ணியிருக்கா, அந்த பாராளுமன்றத்தில் அதை ஸ்தாபனம் பண்ணியிருக்கா இல்லையா. இதெல்லாம் பெரியவா வந்து மகாபெரிவா இது 1978 சொல்லியிருக்கான். இது வரலாற்றில் வரவேண்டிய ஒரு விஷயம், ரெக்கார்ட் பண்ண வேண்டிய விஷயம், இது பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். செங்கோலை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லலை பெரியவா, பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னி வரைக்கும் இது வெளியே வரல, ரொம்ப பேசப்படலை. ஆனால் நம்ம சுதந்திரம் கொண்டாடுறதே இந்த நிகழ்வை பேஸ் பண்ணி தான் கொண்டாடுறோம். இந்த பவர் டிரான்ஸ்ஃபர் அப்படி வருது இல்லையா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். அதுவும் இன்னொன்று சொல்கிறான், அந்த காலத்தில் 47 ராஜாஜிட்டு அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. இது எது இதாக ஒரு சிம்பாலிக்காக கொடுக்கணுமே நம்ம யோஜனை பண்ணும்பொழுது, ராஜாஜி பெரியவாளுக்கு ரொம்ப பெரியவாள்கிட்ட ஒரு அத்தியந்த ஒரு ஒரு க்ளோஸ், பெரியவாள்கிட்ட வந்து கேட்குறார் இந்த மாதிரிங்கும் போது பெரியவா அட்வைஸ் பண்ணுறா இந்த மாதிரி ஆதீனத்தை விட்டு அவள்கிட்ட வந்து அந்த சிம்பாலிக்காக நம்மலாம் நம்ம தமிழ்நாட்டிலலாம் அதிகாரம்னா செங்கோலை தானே சொல்வோம், ஒரு செங்கோல் மாதிரி கொடுக்க சொல்லுங்க ஒன்று பெரியவா சொல்லி, அதுக்கப்புறம் அவள் வந்து அந்த மும்மொழி வங்காறு சுட்டி அவள் வந்து செங்கோலை வந்து ஆதீனம் பெரியவா தான் சொல்கிறான், ஆதீனத்தை விட்டு கொடுக்க சொல்லணும் அந்த மாதிரி. அப்போ இருந்த அந்த ஆதீன அப்போ இருந்த ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ பேர் தெரியல எனக்கு, அவருடைய அவரை விட்டு அப்போ நேருஜிகிட்ட கொடுக்க சொல்கிறான். இது எப்படின்னா இந்த நிகழ்வை பெரியவா சொல்லி தான் வெளியில் வந்திருக்குது. வெளியில் வந்து துக்ளக்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து பதுக்கா மெயில் பண்ணி அந்த மெயில் போய் அவள் படித்து வெளியில் வந்தது, ப்ளஸ் வேறு ஒரு சோர்ஸ்லேயும் வெளியில் தெரிஞ்சுட்டுருப்பா, எல்லாத்துலேயும் தெரிஞ்சுண்டு. ஆனால் இதற்கு முக்கியமாக பெரியவா முதல்லையும் அட்வைஸ் பண்ணியிருக்காளாம் செங்கோல் தான் கொடுக்கணுன்ட்டு, பெரியவா சொன்னாங்கிறதும் இதில் இருக்குது சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கான். அப்புறம் அமித்ஷாஜியும் சொல்கிறார் பரமாச்சாரியாருடைய பெரியவாளுடைய படத்தையும் போட்டு இவர் தான் அந்த நினைவு கூர்ந்திருக்கார் 78 அப்படின்னு அதுவும் சொல்கிறார் அவர். அது மாதிரி மகாபெரிவா பேர்பட்ட மகாபெரிவா அவருடைய இன்றைக்கி ஜெயந்தி திருநாள் பேர்பட்ட அந்த திருநாளை எல்லாரும் நல்லபடியாக ஆற்றுல கொண்டாடுங்கோ, பெரியவா விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணுங்கோ, பெரியவா படத்துக்கு பூஜை பண்ணுங்கோ. எங்கேயும் போக முடியலன்னா நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி சொன்ன மாதிரி பெரியவாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோ, நம்ம ஆற்றுல பண்ணி நைவேத்தியம் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்கோ, இல்லை கொண்டாடுற இடத்துல போய் அதை பார்த்துட்டு வாங்குவோம்.
ரொம்ப விசேஷம். காஞ்சி மடத்துலேயும் நடக்கும், இங்கே இப்போது பெங்களூரில் இருக்கிற காஞ்சி மடத்துலேயும் நடக்கிறது. மகா பாலபிரிவா வந்து இப்போது முகாமிட்டிருக்கிற அந்த பெங்களூர் அந்த கேம்ப்பு இடத்துலையும் நடக்கிறது. எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு போயிருப்பேள் நினைக்கிறேன். இன்றைக்கி பெரியவாளுடைய ஜெயந்தி. பெரியவாளை பற்றி நிறைய நம்ம வந்து ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு இந்த வட்டி பெரியவா அந்த கேம்ப்புக்கு போயிட்டு வரதுனால எனக்கு பெரியவாளுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லணும்னு கூட ஆசை தான். ஜெயந்திக்கு ஒரு தரம் சொன்னேன், இப்போ இந்த வட்டி பண்ணுறதுக்கு முடியல. அப்புறம் இந்த வர மாதங்களில் நம்ம பெரியவாளுடைய வாழ்க்கை வரலாறு கூட சொல்லலாம், இன்னொரு தரம் கூட சொல்லலாம். அதனால் இப்போ இன்னும் நான் இந்த வட்டி இப்போ பண்ண முடியல இந்த ஜெயந்திக்கு. எனக்கு எதுவுமே என்னால் முடிஞ்சது போய் இந்த பூஜையில் கலந்துக்கிறேன் அவ்வளோதான். நல்ல பெரியவாளை பெரியவா ஜெயந்தியை விமர்சையாக எல்லா இடத்துலையும் கொண்டாடி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா. சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷமாம்.